ஸோ ஹே கெஸ் வெல்கம் டு ஃபில்மிபாய் நீங்கள் நம்ம ஸ்கேம் நைன்டீன் நைன்டி டூட எபிசோட் நைனை பற்றி பார்ப்போம் இந்த சீரீஸை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம் உங்களுக்கு எதுவுமே புரியாது அதனால் ஐ பட்டனில் பிளே லிஸ்ட் தரேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அதை பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்ப சூப்பரான சீரிஸ் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த எபிசோட் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அர்ஷத் மிதவும் ஒரு வீடியோ கேமராவை பார்த்து பேசிட்டு இருக்காரு என்ன சொல்றாருன்னா இந்த நாட்டில் பணக்காரன் மட்டும் தான் பிஸ்னஸ் பண்ண முடியும் ஒரு அதையும் தாண்டி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா அவனுக்கு வேற லெவலில் கனெக்ஷன் தேவைப்படுது அந்த கனெக்ஷன் டெல்லி பாராளுமன்றம் வரையும் கூட போகலாம் எனக்கும் அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் இருந்தது அண்ட் ஒரு நாள் எனக்கு கூட மீட்டிங்கே ஃபிக்ஸ் பண்ணாங்க பிஎம் என்னை பார்த்து தான் அர்ஷதுனே கூப்பிட்டாரு உங்களை பற்றி நிறைய விஷயம் தெரியும் நம்ம ஒன்னா சேர்ந்து நிறைய விஷயம் பண்ணலாம்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் நம்ம அங்கே கட் பண்ணோன்னா பூஷனை போட்டு சிபிஐலாம் இன்வெஸ்டிகேட் இருக்காங்க அண்ட் அந்த சிபிஐ ஆஃபீஸரும் என்னப்பா நீங்கள் போட்டு எப்படி அடிச்சிருக்கீங்க சரி போய் ஒரு துணி எடுத்துகிட்டு வந்து கொடு ரத்தத்தெல்லாம் தொடச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாரு அண்ட் நீ நடந்த உண்மையெல்லாம் சொல்லுனா இந்த மாதிரி தான் அடிப்பட்டே சாவா அப்படின்னு வேற மிரட்டுறாரு அப்புறம் துணியை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க பூஷனும் மூஞ்சை தொடச்சுக்கிறாரு சி என்ன இது என்ன துணியை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கீங்கன்னு பூஷணும் கத்துறாரு அப்புறம் தான் சிபிஐ ஆஃபீஸர் சொல்றாரு என்னப்பா நீங்கள் துணியை தண்ணியில் நினச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுங்கன்னா பாத்ரூம்ல நினச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்றாரு பூஷன ஏன்டா இப்படி பண்றீங்க கேள்வியாச்சும் ஒழுங்காக கேளுங்களேன்டா நழுவுறாரு சரி உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்கணும்னு சிபிஐ ஆஃபீஸரும் டார்ச்சர் பண்ணுறாரு பூஷணை இந்த விஷயம்லாம் அர்ஷதுக்கு தெரிஞ்சா உங்களை சும்மாவே விட மாட்டான் அப்படின்னு சொல்றாரு அண்ட் அர்ஷதுக்கு டெல்லியில் இருக்கிற கனெக்ஷனை பற்றி உங்க யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்றாரு சிபிஐ ஆஃபீஸரும் என்னடா டெல்லி டெல்லியில எவன் இருந்தாலும் அவனை பிடிச்சி நான் ஜெயிலில் போடுவேன்டா அப்படின்னு சொல்றாரு இப்போ அப்போ பிரைம் மினிஸ்டரே நீங்க பிடிச்சி ஜெயிலில் போடுவீங்களா அப்படின்னு பூஷனும் கேட்குறாரு அண்ட் சிபிஐ ஆஃபீஸரோட முகமே மாறுது அதுக்கப்புறம் ரிப்போர்ட் பண்ணல அதனால அந்த சிபிஐ டேரக்டர் கிட்டே வந்திருக்காரு அவர்கிட்டே இந்த விஷயம்லாம் சொல்லும் போது அவரும் என்ன சொல்றான்னா ஏதோ அவன் சொன்னதுக்காக நம்ம பிஎம்ஓ போய் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியுமா எவனோ ஒருத்த சொல்றான்றதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு அண்ட் இந்த சிபிஐ ஆஃபிசரும் என்ன சொல்றான்னா பாருங்க சார் இவ்வளோ பெரிய ஸ்கேம் இது அர்ஷத் மேத்தா ஒரு ஆள்னால பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு வாய்ப்பே இல்லை இதுல நிறைய பெரிய தலைகள்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு சார் அப்படின்னு சொல்றாரு அண்ட் சிபிஐ டேரக்டரும் சரி நீங்க பாத்துருங்க அப்படின்னு சொல்றாரு அண்ட் அர்ஷத்கிட்டையும் அவங்களோட தம்பியும் பூஷனும் வந்திருக்காங்க இவங்களோட சொத்துக்கள் எல்லாம் கஸ்டோடியன்ற ஒன்னு கீழே ரெஜிஸ்டர் பண்ணி சொல்லி கோர்ட்டும் ஆர்டர் போட்டுச்சுல அதுல சைன் போடணும்ன்றதுக்காக கிட்ட கொண்டு வந்திருக்காங்க அர்ஷதோ டெல்லியில சாமி என்ன சொன்னாரு அப்படின்னு கேக்குறாரு எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுக்க கூட மாற்றாரு அர்ஷத் நம்ம கொடுத்த காசு எல்லாத்தையுமே ஏப்ப விட்டாரு அப்படின்னு அர்ஷதோட தம்பியும் சொல்றாரு அண்ட் அர்ஷத சரி நான் சொல்றத அப்படியே டெல்லியில சொல்லு நான் என்னோட வாயை திறந்தேன்னா நான் எல்லாரை பத்தியும் சொல்லிடுவேன் பிஎம்ஐ கூட விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு அர்ஷதும் சொல்றாரு அண்ட் அர்ஷதோட தம்பியும் அவசரப்படாதீங்கன்னா அப்படின்னு சொல்றாரு அதுக்குள்ள அர்ஷத் போயிடுறாரு அண்ட் டெல்லியில சாமியை பார்க்க சிபிஐ டேரக்டரும் வந்திருக்காரு அவர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அந்த சிபிஐ ஆஃபீஸர் சொன்னா கேட்க மாட்டான் சார் அப்படின்னு சொல்றாரு சாமியும் இந்த கேஸ் எங்கேயுமே தசை மாதிரி போகவே கூடாது இந்த கேஸ்ல இருந்து வெளியே வர ஒரே பேர் அர்ஷத் மேத்தான்ற தான் இருக்கணும் அதை தான் மக்களை விரும்புவாங்க அப்படின்னு சொல்றாரு அண்ட் சிபிஐ டேரக்டர் நீங்க தானே அவர் உங்க கீழே தானே வேலை பார்க்கற சொல்றாரு நீங்க எடுக்கிறது தான் சார் டிசிஷன் அப்படின்னு சொல்றாரு அண்ட் அந்த சுச்சிதா தலால் இருக்காள் அவ எல்லா இடத்துல இருந்தும் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அவளோட நியூஸ் பேப்பர்ல போட்டுட்டே இருக்கா அவளுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்காம அவளை கொஞ்சம் கண்காணிங்க அப்படின்னு சொல்றாரு அண்ட் அடுத்த நாளே சுச்சிதா சிபிஐ ஆஃபீஸ்ல ஃபாலோ பண்றாங்க இந்த மேட்ரு தெரிஞ்சு சிபிஐ ஆஃபீஸரும் அவரோட டேரக்டரை வந்து பார்க்குறாரு என்ன சார் என் கூட வேலை பாக்குறாங்க நான் ஆர்டரே கொடுக்காம சுச்சிதா பின்னாடி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு கேக்குறாரு அண்ட் சிபிஐ டேரக்டரும் அவங்க உங்க கூட வேலை பாக்குறவங்க இல்ல அவங்க சிபிஐ ஆஃபீசர்ஸ் அப்படின்னு சொல்றாரு ஆ எனக்கும் அதெல்லாம் தெரியும் சார் அது தெரியாமல் நான் ஒன்றும் சிபிஐ ஆஃபீஸர் ஆகலையே ஆனால் நான் அவங்களுக்கு ஆர்டரே கொடுக்கலையே இதெல்லாம் பண்ண சொல்லி எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாரு அண்ட் சிபிஐ டேரக்டரா அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்ததுன்னா நான் சொல்லி தான் அவங்க இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் நீங்கள் ரொம்ப வேலை பார்த்துறீங்க இனிமேல் இந்த கேஸ் நான் எடுத்து நடத்துகிறேன் நீங்கள் கொஞ்சம் லீவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு எதுக்காகனா உங்களுக்கு பர்சனலாக ப்ரைம் மினிஸ்டரை பிடிக்காதுன்றதுக்காக நீங்கள் அவர் பக்கம் கேஸை திருப்புறீங்க அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் சிபிஐ ஆஃபீஸருக்கும் நல்லாவே தெரியுது உங்களுக்கு மேலே இடத்துலேருந்து ப்ரெஷர் பண்ணி தானே சார் நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு நீங்கள் அப்படியே அவங்க பேச்சு கேட்டு கிளிப்பு உள்ள மாதிரி நடந்துக்கோங்க எனக்கு இந்த வேலையே வேணான்னு வேலையை ரிசைன் பண்ணிடுறாரு அண்ட் நான் இந்த கேஸை விட்டு போகிறத பற்றி ப்ரெஸ் எல்லாருமே கேட்பாங்க அதுக்கு நீங்க கண்டிப்பாக பதில் சொல்லி தான் ஆகணும் அதே மேல இடத்துல கேட்டு கிளிப்புள்ள உள்ள மாதிரி அப்படியே ஒப்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அண்ட் சிபிஐ டேரக்டரும் டெல்லியில் சுவாமிக்கு கால் பண்ணி இது எல்லாத்தையுமே சொல்றாரு அண்ட் இதை பத்தி நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு அவர் ரிசைன் பண்ணிட்டாருன்னு நான் சொல்றேன் ப்ரெஸ்ஸுக்கு இந்த விஷயமே நியூஸ் பேப்பர்ல போட போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு அண்ட் அர்ஷதை பார்க்க அவரோட லாயரும் வந்திருக்காரு நானும் எவ்வளவு நாள் தான் ஜெயிலே இருக்கிறது அப்படின்னு அர்ஷதா கேட்குறாரு சீக்கிரமா எனக்கு பெயில் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அண்ட் அவரோட லாயரை சிபிஐ கிட்ட இந்த கேஸ் கோர்ட்டுக்கு அண்டர்டேக்கன் ஆகுது ஸோ உங்களுக்கு இந்த முப்பதாம் தேதியே பில் கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு அர்ஷதுக்கோ சம சந்தோஷம் பிறந்த நாள் அவரோட வீட்டில் கொண்டாட போகிறாருன்னு பட் இந்த சிபிஐ டேரக்டரும் என்ன பிளான் போடுறாருன்னா முடிஞ்சளவு அர்ஷதை இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் ஜெயிலில் வைக்கிறதுக்காக பிளான் போடுறாரு ஸோ அவரோட ஆஃபீஸர்ஸ் கிட்டேயும் என்னென்ன கேஸ்லாம் அர்ஷத் மேலே போட முடியுமோ அது எல்லாத்தையுமே போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் அர்ஷத் வீட்டுக்கு வருவார்னு அவரோட ஒய்ஃபும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தா அர்ஷத் வரவே இல்லை அண்ட் அவங்களுக்கு இன்னொரு ஷாக் என்னென்னா அவங்க பத்தாயிரம் கோடி டேக்ஸ் ஏமாற்றிருக்காங்கன்னு அவங்க மேலேயே ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு அண்ட் அர்ஷதும் இந்த சிபிஐ டேரக்டரை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு என்ன பண்ணீங்க இவ்வளோ பெரிய ஸ்கேம் பண்ணுறதுக்கு யார் யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாரு நான் யாருக்குமே லஞ்சம் கொடுக்கல நான் பேங்க்ஸ் கிட்டேருந்து வாங்கின காசை நான் அப்படியே திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு அர்ஷதோ சொல்கிறாரு அண்ட் அர்ஷதுக்கு நல்லாவே புரியுது காரணமே இல்லாமல் அவரை ஜெயிலில் வைக்கணுன்றதுக்காக தான் இவங்கெல்லாம் இவ்வளோ பண்ணிகிட்ருக்காங்கன்னு அண்ட் சுச்சித்தா வீட்டிலேயே நைட் நேரத்தில் யாரோ கல் அடிக்கிறாங்க யாருன்னு போய் பார்த்தா அர்ஷதோட தம்பியும் பூஷனும் வந்திருக்காங்க அர்ஷதோட தம்பியும் அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு என்னோட அண்ணனை சிபிஐ ஜெயிலே வச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க அவர் உயிரோடு விடுவாங்களான்னு கூட தெரியல இதை பற்றி நியூஸ் பேப்பரில் போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அட் சுச்சித்தாவும் இதை பற்றி எதுக்காக ஹேங்கிட்ட வந்து சொல்கிறீங்க எவ்வளோ மக்கள் அவரால் பாதிக்கப்பட்டாங்க அவங்கள பற்றி பேப்பரில் போட்டால் தான் நல்லா போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் இவரை பற்றி என்னால் போட முடியாதுன்னு போயிடுறாங்க அண்ட் அர்ஷதோட ஃப்ரெண்டும் அவரோட கிளைண்ட்ஸுக்கெலாம் பணம் கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்காரு வெளியே போனாலே பார்க்கறவெல்லாம் காசு கேட்குறான் என்னால் சாவதை தவிர வேறு வழியே இல்லைன்னு அவரோட ஒய்ஃப் கிட்ட புலம்பிகிட்டு அண்ட் இதெல்லாம் நடந்துட்டுருக்கும் போது ஆகஸ்ட் பதிமூணு நைன்டீன் நைன்டி டூவும் வருது அர்ஷத்துக்கோ கோர்ட் பெயில் கொடுக்குறாங்க பட் அவர் கோர்ட் வாசல்லேருந்து வெளியே வரும்போது அவர் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காருன்னு அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணி எதுக்காக இங்கேருந்து காசு அவாலா மூலயமா மாத்துறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அவாளானா ஒன்றும் இல்லை பிளாக் மணியாக அப்படியே வெளிநாட்டு காமிச்சு அது ஒயிட் மணியாக மாற்றுவாங்க அதுதான் அவாலாம் பட் அர்ஷதா எனக்கு வெளிநாட்டு பேங்க்ஸ் எதுலேயுமே அக்கௌண்ட்டே இல்லையே நான் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாரு அண்ட் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தவன் சேவ்டனாக தான் இருப்பான் காரணமே இல்லாமல் என்னை அரஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அர்ஷதம் சொல்றாரு அண்ட் அர்ஷதை திரும்பவும் ஜெயிலில் போகிறாங்க அண்ட் இந்த சிபிஐ டேரக்டரை சுவாமிக்கு கால் பண்ணுறாரு அவர் என்ன சொல்கிறனா அர்ஷத பிஎம்ஐ பற்றி வாயை தொடரக்கூடாது அப்படி அவன் எதாவது வாயை திறந்தனா அவன் இன்னும் பத்து வருஷம் இல்லை பதினஞ்சு வருஷம் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அண்ட் அர்ஷதா அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறாங்க அர்ஷதோட ஃபேமிலி மொத்தமாக ஹாப்பியாக இருக்காங்க அண்ட் அர்ஷத் அதுக்கப்புறம் டெல்லி கிளம்பி போயிருக்காரு அண்ட் அர்ஷத் பிஎம்ஐ பற்றி பேசக்கூடாதுல்ல அதை சொல்றதுக்காக ஒருத்தர் கிளம்பி அர்ஷதை பார்க்க போயிருக்காரு அர்ஷதும் பாருங்க நல்லா ஆரோக்கியமாக ஜெயிலுக்கு போனேன் நாலு மாசத்துல காத்து போன பலூன் மாதிரி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அண்ட் ஜெயிலில் இருக்கும்போது தான் நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன் ஆரோக்கியமாக இருக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டேன் அண்ட் இன்னொன்று நம்மளை நாம தான் காப்பாற்றிக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் கவலைப்படாதீங்கன்னா ஜேசிபியில் பிரதமரை பற்றி பேச மாட்டேன் அப்படின்னு அர்ஷதும் சொல்கிறாரு அண்ட் ஜேசிபின்னா என்னென்ன ஜாயின்ட் கமிட்டி பார்லிமெண்ட் அண்ட் இங்கே தான் அர்ஷத பற்றின குற்றச்சாட்டுகள்லாம் கோர்ட் மாதிரி உட்கார வச்சு கேட்பாங்க அர்ஷதை என்ன சொல்கிறேன்னா இந்த ஸ்கேமுக்கு ஆளாளுக்கு ஒரு ஒரு பேர் வச்சுருக்காங்க ப்ரெஸ்லாம் அர்ஷத் மெத்தா ஸ்கேம்னு சொல்கிறாங்க அண்டு பேங்க்லாம் பேங்க் ஸ்கேம்னு சொல்கிறாங்க பட் இந்த ஸ்கேமோட ஒரிஜினலான பேர் என்ன தெரியுமா சிட்டி ஸ்கேம் சிட்டி பேங்க் தான் இங்கே இருக்கிற சிஸ்டமே டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மணி மார்க்கெட்டில் அவங்கள தாண்டி யாராலுமே உள்ளே நுழையவே முடியாது அவங்க ஆர்பிஐ கைட்லைன்ஸ் கீழே எதுவுமே பண்ணலை அண்ட் அவங்க எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேட்டிஸுமே ஃபாலோ பண்ணவே இல்லை இதை பற்றி தெரியும்னாலும் ஃபஸ்ட்டு அவங்களோட பிஎம்எஸ் ஃபண்ட்ஸை எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் நான் இங்கே நடக்கிற உண்மை எல்லாத்த பற்றியும் நான் சொல்கிறேன் ஆனால் எனக்கு ஒரே கண்டிஷன் தான் இருக்குது என் மேலே இருக்கிற சார்ஜஸ் எல்லாத்துலேருந்தும் என்னை ரிலீவ் பண்ணோம் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அண்ட் சிட்டி பேங்கோட சீஃப் கிட்டேயும் ஜேசிபி என்கொயரி நடத்துகிறாங்க அவரும் சிட்டி பேங்க் எல்லா ரூல்ஸ் படியும்ான் வேலை பார்க்குது அண்ட் எல்லா கைட்லைன்ஸ் படியும் தான் எங்கள் டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்றாரு நீங்கள் வேணும்னா எங்களோட ட்ரான்சாக்ஷன்ஸ் எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்றாரு பட் ஜேசிபி மெம்பர்ஸை என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் அதெல்லாம் பார்த்தாச்சு அதில் ஆல்ரெடி நிறையா பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அண்ட் டங்க கட் பண்ண நமக்கு ஆர்பிஐ கவர்னர் காட்டுறாங்க அவரும் சுஜிதாவை பார்க்க அவரோட கார்ல வந்திருக்காரு அவகிட்டையும் கேட்குறாரு என்னையுமா சிபிஐ ஃபாலோ பண்ணுது அப்படின்னா அவ்வளோ ஆமாம் சொல்கிறான் அண்ட் உங்களை பார்க்கணுன்னு டெல்லியிலேருந்தே கால் வருது நீங்கள் உடனடியாக அங்கே கிளம்பி போங்க அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் சுச்சிதாவும் அவங்களோட எடிட்டர் ஃப்ரெண்டாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க போனால் அங்கே ஜேசிபி மெம்பர்ஸ் என்ன சொல்கிறேன்னா இங்கே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க இங்கே நடக்கிற விஷயம் எப்படி இருந்தாலும் வெளியே வராது இது நீங்கள் தான் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அந்த இந்த ஸ்கேம் மொத்தமாக அர்ஷத் மேத்தா பேரை தான் குறிக்கிது பட் ஆனால் இதில் நிறைய பெரிய தலைகள்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க அதை பற்றி நீங்கள் தான் பேப்பரில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் அவங்களுக்கு நல்லாவும் ஹெல்ப் பண்ணுறாங்க அண்ட் அதுக்கப்புறம் அவங்க டெல்லியிலேருந்தும் கிளம்பி வராங்க சுச்சிதாவும் இந்த ஸ்கேமை பற்றி டீட்டெயிலாக அவளோட ஆர்டிக்கலில் போட ஆரம்பிக்கிறான் இங்கே சிஸ்டம் சரியில்லை சிஸ்டமில் நிறைய லூப் ஹோல்ஸ்லாம் இருக்குது அதை ஆப்ரேட் பண்ணுறதே இந்த சிட்டி பேங்க் தான் அதை வெளிப்படையாக மிஸ்யூஸ் பண்ணவர் தான் அர்ஷத் மேத்தாம் அண்ட் நீங்க சிஸ்டமை சரி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என் சிட்டி பேங்க்கிட்டயும் அண்ட் அதோட ப்ரோக்கர்ஸ் கிட்டையும் தான் நடத்தணும் அப்படின்னு போடுறாங்க அதே மாதிரி அதுக்கப்புறம் சிபிஐயும் அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அந்த சிட்டி பேங்கோட சிஇஓவே ஃபினான்ஷியல் மினிஸ்டரை பார்க்க வந்திருக்காரு நாங்கள் இந்த நாட்டுக்காக எவ்வளோ நல்ல விஷயம்லாம் பண்ணியிருக்கோம் சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நைன்டீன் நைன்ட்டியில் இந்தியாவுக்கு நிறைய கடன் பிரச்சனை இருந்தது நாங்கள் தான் உள்ளே நுழைஞ்சு அதை அமெரிக்கா கிட்டே பேசினோம் அதனால எங்கள் பேங்குக்கும் அமெரிக்காவுமே நிறையா ட்ரேட் பாதிச்சுது பட் இப்போ பாருங்க நீங்க எங்களையே வெளிநாட்டு பேங்க்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றாரு அண்ட் அதுக்கப்புறம் சிட்டி பேங்க் சிஓவும் அந்த சிட்டி பேங்கோட சீஃப் வந்து பார்க்க வந்திருக்காரு சிட்டி பேங்க் சீஃபும் சொல்றாரு இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே இந்த மாதிரி தான் நடக்கும் நமக்கு தெரியாதா இன்னும் கொஞ்சம் நாளில் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்தா இது எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்றாரு நீங்க இருக்காத உனக்கு இந்த பிரச்சனைலாம் தேவை இல்லை உனக்கு ப்ரொமோஷன் கொடுத்து நான் உன்னை நியூயார்க் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாரு இந்த சிட்டி பேங்கோட சீஃப் பார்க்க அஜய் கேடியாவும் வந்திருக்காரு அதாவது சிட்டி பேங்கோட புரோக்கர் வந்திருக்காரு என்ன நீ இந்த நேரத்துல போய் நீ நியூயார்க் கிளம்பி போற என்ன வேற அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நான் இருந்து வந்திருக்கேன் நான் என்ன பண்றது அண்ட் சிட்டி பேங்கோட சீஃப் கொஞ்ச நாளைக்கு எந்த வேலையும் நியூயார்க் கிளம்பி போறதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படின்னு சொல்றாரு அண்ட் டெல்லியில சாமியும் சாமியை சேர்ந்த ஆளுகளும் என்ன சொல்றாங்கன்னா இந்த அர்ஷத் கமிட்டில சிட்டி பேங்கை பத்தியே சொல்லிட்டா அப்ப கண்டிப்பா பி எம்ஐ பத்தியோ பேசிடுவான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சாமியோ பி எம்ஐ பத்தி அர்ஷத் பேச பேசவே கூடாது அவனை இதுக்கப்புறம் நம்மளால ஜெயிலுக்கு அனுப்ப முடியாது ஆனா அவன் ஜெயில பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு சோ அடுத்த நாளே அர்ஷதோட வீட்டுக்கு சிபிஐ ரைடும் வராங்க அண்ட் சிபிஐ டைரக்டர் என்ன சொல்றான்னா உங்களோட கிளைண்ட் ட்ரக் டீலிங் பண்ணிட்டு இருக்காரு உங்க வீட்டுல ட்ரக்ஸ் இருக்கான்னு பாக்கணும் அப்படின்னு சொல்றாரு அண்ட் இந்த விஷயத்துல நீங்க மாட்டினீங்கன்னா ஈஸியால உங்களால வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்றாரு அண்ட் அர்ஷதுக்கு ரைடு நடக்கும் தான் தெரியுது இவங்க வேணும்னே அவரை பயன்படுத்தணும்ன்றதுக்காகவே இவ்வளவு விஷயத்த பண்றாங்கன்னு அவரும் என்ன பண்றாங்க அவரோட தம்பி கிட்ட இருந்து வீடியோ கேமரா வாங்கி அதுல ஷூட் பண்றாரு அதாவது ஸ்டார்டிங் பார்த்தோம் அந்த சீன்லாம் அதுக்கப்புறம் தான் நடக்குது அண்ட் அதுக்கப்புறம் பிரணவம் ஹர்ஷத்தை கூட்டிட்டு ஒரு வக்கீல் கிட்ட போறாரு அந்த வக்கீலோ ரொம்ப கோவப்படுறாரு ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே தானே நீங்கள் பார்க்க வந்திருக்கணும் எதுக்காக தேவையில்லாத மற்ற வக்கீல் கிட்ட போனீங்கன்னு ரொம்பவே கோவப்படுறாரு பிரணவம் இது சின்ன கேஸ் தானே சீக்கிரமாக முடிஞ்சிரும்னு நினச்சோம் ஆனால் இந்த அளவு இழுத்தடிக்கணும்னு எங்களுக்கு தெரியாது அதனால்தான் இப்போ உங்ககிட்ட கூப்பிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் அவரும் சரி அர்ஷத் இதுக்கப்புறம் சிபிஐ போலீஸ் யார் என்ன கேட்டாலும் வாயே திறக்காத அப்படின்னு சொல்லிடுறாரு அண்ட் சிபிஐ இன்வெஸ்டிகேஷனும் நடக்குது நிறையா ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்களே நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் இதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அர்ஷதா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஞாபகம் இல்லையா இதெல்லாம் எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு அப்படின்னு சிபிஐ டேரக்டரும் கேட்குறாரு இதெல்லாம் உங்களுக்கு வேணால் பெரிய அமௌண்ட்டாக இருக்கலாம் என்னை பொறுத்தவரை எந்த அமௌண்ட்டுமே பெரிய அமௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு சரி ஞாபகம் வந்தால் சொல்லுங்கன்னு சிபிஐ டேரக்டராக அனுப்பிடுறாரு அண்ட் அதுக்கப்புறம் வக்கீலோ என்ன சொல்கிறாருனா எதுக்காக நீங்கள் வாயை திறந்து எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொன்னால் இதே அவன் எவிடென்ஸாக மாற்றுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சரி நீ பிஎம் மீட்டிங் அப்போ பிஎம்க்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்தல அதுக்கான ப்ரூஃப் இருக்கான்னு கேட்குறாரு ஹர்ஷது அதுக்கான ப்ரூஃப் இல்லை ஆனால் என்னால் நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் லாயரை என்ன பண்ணுறேன்னா சிபிஐ டேரக்டருக்கே ஒரு லெட்டர போடுறாரு அதில் இந்த விஷயத்தை பற்றி தான் போட்டிருக்காரு பிஎம்கு ஹர்ஷத் ஒரு கோடி ரூபாய் கொடுத்துருக்காருன்ற விஷயத்த போட்டிருக்காரு அண்ட் இந்த விஷயம்லாம் ப்ரெஸ் சுச்சிதா தளால் எல்லாேருக்குமே தெரிய வருது உடனே ஹர்ஷது கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க அர்ஷதம் என்ன சும்மா இருக்க வந்திருக்கீங்க என் கூட பேச தானே வந்திருக்கீங்க பேசுங்க அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் அவங்களும் நீங்கள் பிஎம்ஐ பற்றி பேசக்கூடாது நீங்கள் பேசலனாலே நாங்கள் உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அர்ஷதம் சரி நான் பிஎம்ஐ பற்றி பேச மாட்டேன் ஆனால் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னீங்களா அதை நீங்கள் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு யார் உங்கள் லாயர் இதெல்லாம் பண்ண சொன்னாரா அப்படின்னு அவரும் கேட்குறாரு அம்மா எழுதி கொடுப்பீங்களா மாட்டிங்களான்னு அர்ஷதம் கேட்குறாரு இல்லை எங்களால் எழுதிலாம் கொடுக்க முடியாதுன்னு அவரும் சொல்லிடுறாரு அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஜூலை சிக்ஸ்டீன் நைன்டீன் நைன்டி த்ரீ ஹர்ஷதும் அவரோட வக்கீல பிரஸ் மீட் பண்ணுறாங்க வக்கீலா ஹர்ஷத் ஒரு கோடி பிஎமுக்கு கொடுத்ததை பற்றி பேசுறாரு இது ஹர்ஷத் மெத்தா ஸ்கேமே இல்லை இது பிஎம் நரசிம்மராவோட ஸ்கேம் அப்படின்னு சொல்கிறாரு பிரஸ் எல்லாருமே ஆடி போறாங்க அண்ட் அத்தோடு இந்த எபிசோட் முடியுது தேங்க்ஸ் ஃபார்ஸ் லைக் சேனல் அண்ட் இந்த மாதிரி வீடியோ நான் எதனா பண்ணணும்னு வச்சுக்கோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க பாய்